பந்தநல்லூரில் நடைபெற்ற அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான மேஜை பெஞ்சு வழங்கவுள்ளார். அரசு தலைமை கொறடா வழங்கினார். கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியம் பந்தலூர் பகுதியில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் இங்கு மாணவிகள் அமர்ந்து படிக்க தேவையான பெஞ்ச் மற்றும் மேஜைகள் பற்றாக்குறை வெகு நாட்களாக இருந்து வருகிறது. இதுகுறித்து பள்ளியின் மேலாண்மை குழு சார்பில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஊராட்சி குழு நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் நிதி இப்பள்ளிக்காக ஒதுக்கப்பட்டு திமுக மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பாலகுரு தலைமையில் 33 செட் மேஜை பெஞ்ச் இவ்வரசு பள்ளிக்கு வாங்கப்பட்டு அதனை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு தலைமை கொறடா கோவி செழியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மேஜை பெஞ்சை வழங்கினார். இதில் திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கோகா அண்ணாதுரை, ஒன்றிய செயலாளர்கள் மிசா மனோகரன், உதயசந்திரன் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு 33 செட் இருக்கை வசதி அமைத்து கொடுப்பதற்காக வழங்கிய பிரிவுள்ள மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்க அவர்களுக்கு நன்றி. அதன் போர் அமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிறந்தவர்களாக இருந்த பொழுது அவருடைய பரிந்துரையில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நமது நிதியில் கட்டப்பட்ட அந்த கட்டிடம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்பொழுது நம்முடைய பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பெஞ்சி டெஸ்க் வழங்க நிகழ்ச்சிக்கு பிறகு பள்ளி சுற்றுச்சுவருக்கு இதனால் கோரிக்கை அயல் மக்கள் வருகிறார்கள், கூறுகிறார்கள், இடர்பாடாக இருக்கிறது. பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற 3 நாள் கோரிக்கையை ஏற்று சுற்றுச்சுவர் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடக்க இருக்கிறது என்பதை மகிழ்வோடு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.